ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இணைய ஆணையர் அலுவலகத்துலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேலை வந்து கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிள் என்ன, இதை பற்றினா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது இருக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இணைய ஆணையர் அலுவலகம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலேருந்து தான் இப்போதைக்கு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு டெம்பரரி ஜாபாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. ஓகே, இப்போ எந்த மாதிரியான ஜாப்லாம் கொடுத்துருக்கான்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் என்னென்னா, மனநல மருத்துவர் பகுதி நேரம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான சம்பளமும் அவங்களுக்கு 20,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாரத்திற்கு ஒரு முறை வந்தால் போதும், அதேமாரி மாதத்திற்கு 4 நாள் மட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணால் வந்து போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்திருக்கும் நீங்கள் எம்பிபிஎஸ் வித்து டிப்ளமோ இன் சைக்கார்டிஸ்ட் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மருத்துவ அலுவலர் வந்து கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் ஒன்றுக்கு, ஒரு நேரம், மாதம் ஒன்றுக்கு 22 மணி நேரம் வந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து செவிலியர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 18,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தம் 2 வேகன்சி உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஆண் ஒருத்தருக்கும் பெண் ஒருத்தருக்கும் ஒரு வேகன்சி. அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் பேச்சுலர் நர்ஸ் முடிச்சிக்கலாம், இல்லை டிப்ளமோ நர்சிங் கூட வந்து முடிச்சிருக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இல்லை காப்பாளர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு 25,000 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து சமூக பணியாளர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்திருக்கும் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் வந்து முடிச்சிருந்தா போதுமானது. அதுக்கடுத்து பராமரிப்பு உதவியாளர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான சம்பளம் வந்து 10,000 ரூபாய் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து படிச்சிருந்தா போதுமானது. அதுக்கடுத்து தொழிற்பயிற்சியாளர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு சம்பளமாக வந்து 12,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா பேச்சுலர் டிகிரி இன்னும் வந்து பார்த்தா வெக்கேஷனல் கோர்சஸ் வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாதுகாவலர் வந்து கேட்டிருக்காங்க. 9,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 8th வந்து பாஸ் பண்ணுறதே வந்து போதுமானதாமே சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தா 8 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. வேகன்சியை பற்றிக்கு ஒரு 16 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் இந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ அப்படியே மேலே போனால் இந்த ஜாப் பார்த்தா முழு வரத்தை உங்களுக்காக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பத்தாரர் வந்து இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி அவர் சொன்னமாரி 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளருக்கும் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். இப்பணியானது முற்றிலும் தற்காலிகமானது. இப்பணிக்கான பணியான ஒப்பந்தம் அடிப்படையிலேயே வழங்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா பணியானை பெறப்பட்டால் நபர் 100 ரூபாய்க்கான ஒப்பந்த பத்திரத்தில் வந்து பார்த்தா நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தா உங்கள் மேலே எந்தமான கேஸ் கோர்ட்டுக்கான கேஸ் எதுவுமே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தா நன்னடத்தை சான்று கண்டிப்பாக வாங்கியவனு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கசட் ஆஃபீஸில் போயிட்டு நன்னடத்தை சரியிருந்து வாங்கியவனும். அதேமாரி வந்து பார்த்தா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண கடைசி டேட் வந்து பார்த்தா 6/6/2022 அதான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 6/6/2022 ஈவினிங் 5:45 உங்களுக்கான அப்ளிகேஷன் அவங்க சொல்லிக்க அட்ரஸ்க்கு வந்து போய் சார்னோட கொடுத்துருக்காங்க. அதேமாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே உங்களுக்கான கல்வி தகுதி மீதி இருக்க எல்லா சர்வீடுமே வந்து பார்த்தா நீங்கள் நகலை வந்து இணைக்க வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி விண்ணப்பத்திற்கு மேலே வந்து பார்த்தா நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகலோ அந்த பதவியோட பெயர், உங்களுடைய பெயர், அது மட்டும் இல்லாமல் கைபிசன் எல்லாமே இருக்கணுன்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்வுக்கு அழைக்க அனுப்பப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பத்தாரர்களுக்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாதுன்றதும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நேர்முக தேர்வில் தேர்ந்தெடுக்கப்படும் நபரை ஸோ எந்தவித காரணங்களும் கூறாது நிராகரிக்க திருக்கோயிலுக்கு வந்து உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் நிலைமை வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் அனுப்புகிற எல்லா சரியுமே வந்து பார்த்தா ஸோ நீங்கள் அட்டஸ்டட் வாங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க.
இதான் வந்து பார்த்தவங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஒரிஜினல் சைட் எல்லாமே நீங்கள் டேரக்ட் இன்டர்வியூ நடக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போன வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். அதே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாரி இருக்கும். இதில் போயிட்டு ஃபஸ்ட் உங்கள் ஃபோட்டோ ஓட்டிடுங்க. அதுக்கடுத்து எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போலோ அந்த பதவியின் பெயரை நீங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட் போய்ட்டு பதவியின் பெயர் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது விண்ணப்பதாரர் பெயரில் போயிட்டு உங்கள் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தந்தையின் பெயர் கேட்டிருக்காங்க, இல்லை போய்ட்டு ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நிரந்தர முகவரியை பொறுத்திருக்கும் உங்களுடைய ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், ஸோ எல்லா நேமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அஞ்சாவது காலில் உங்களுடைய மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் என்ன கல்வி தகுதி படிச்சிருக்கோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து நினைச்சாலும் ஸோ கீழே ஓனாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கான கல்லூரி அந்த யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அந்தமாரி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து மதம் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் மதத்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஜாதி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் வந்து பண்ணியாகணும். அதுக்கடுத்து பிறந்த தேதி வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபும் நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணியாகணும். ஓகே, அதேமாரி எக்ஸ்பீரியன்ஸ் ரேட் இருந்தால் அதை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நன்னடத்தை சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கணும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் வந்து நன்னடத்தை சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்தா அப்லோடு, அதாவது நீங்கள் அது கூடவே வந்து அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஓகே, இதே உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நாள் கேட்டிருக்காங்க, டேட் கொடுத்துக்கோங்க, இடம் வந்து உங்கள் பிளேஸ் எதுவும் அந்த பிளேஸை நீங்கள் வந்து கொடுத்துரு. விண்ணப்பத்தாரன் கையப்பில் போயிட்டு உங்களுக்கான கையப்பத்தை நீங்கள் வந்து எடுப்போங்க. ஓகே, ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் போஸ்டல் கொரியரில் போயிட்டு ஒரு போஸ்டல் கொரியர் வாங்கிக்கோங்க. அந்த கவருக்கு மேலே வந்து பார்த்தா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதேமாரி எந்த உங்கள் நேமு உங்கள் மொபைல் நம்பர் ரெண்டுத்தையுமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் போஸ்டல் கவருக்கு மேலே. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே ஸோ நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் கரெக்டாக வந்து ரெடி படி எல்லாம் அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதாவது ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டஸ்டட் வந்து வாங்கிக்கணும். அட்டஸ்டட் வாங்கி நீங்கள் வந்து பார்த்தா கொரியில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸ் தான் வந்து இதுக்கு தான் நீங்கள் கொரியில் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் ஸோ நீங்கள் கொரியர் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அது கூட அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், மார்க்ஷீட், ஆதார் கார்டு, சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எல்லாத்தையும் அட்டஸ்டட் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கணும். ஸோ வாங்கி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட கொரியரில் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான கடைசி டேட் வந்து கொடுத்துருக்காங்க 6/6/2022 ஈவினிங் 5:45 உங்களுக்கான அப்ளிகேஷன் இந்த அட்ரஸ்க்கு வந்து போய் சேரமே நீங்கள் கொரியரில் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எதில் வேணாலும் அனுப்பலாம். ஸோ போஸ்ட்டில் அனுப்பலாம், கொரியில் அனுப்பலாம், எதில் வேணாலும் அனுப்பலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து அனுப்பிடுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு டெம்பரரி ஜாப் தான், பர்மனண்ட் வந்து கிடையாது. ஸோ விருப்பம் இருக்கவங்க மட்டும் நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவும் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த சேனலை பொறுத்திருக்கும் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு தகவல் எல்லாமே வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தா கண்டிப்பாக வேலையை பற்றி நாங்கள் அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச பிடிச்சி செக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.